வெல்கம் டு கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைங்களோட வளர்ச்சி மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. தங்களுடைய பிள்ளைங்க யார் கூட சேராங்கிறத பற்றி ரொம்ப ஜாகிரதையாக இருப்பாங்க. இந்த பசங்களோட சுத்தாத, இந்த கும்பலோட சேராத அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலான பிள்ளைங்க இதை கேட்குறதே இல்லை. அதே மாதிரி முகேஷோட அம்மாவும் இவங்களோட சுத்தாது அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் முகேஷ் இதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. கடைசியில் முகேஷ் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு. அழுது அழுது நாக்கு வறண்டு போய் தொண்டை அடைத்து போன நிலையில் இருக்கிறார் சோபனா. மகனை பறிக்கொடுத்த வேதனை, எதிர்காலத்தை இழந்துவிட்ட விரக்தி, பலரின் மேல் எழும் வெறி என அழுது கொண்டே இருக்கிறார் சோபனா. எவ்வளவு அழுதாலும் தீராது அவரின் வேதனை. 20 வருடம் தனி மனுஷியாய் போராடி இவரின் கனவெல்லாம் என்று ஒரு துப்பாக்கி குண்டுக்கு பலியாகி போனது. துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டாருங்கிற வார்த்தை இவ்வளவு சாதாரண வார்த்தையா தமிழகத்தில் மாறிப்போய் இருப்பதே ஆச்சரியமாயிருக்க. சில வருஷங்களுக்கு முன்பு வரை கூட துப்பாக்கி சூடு என்பது பயமுறுத்தும் செய்தி, ஆனால் இன்று துண்டு செய்தியாய் மாறிப்போய் இருக்கிறது. தமிழகத்தில் எளிதாய் புழங்குகிற ஆயுதமாய் துப்பாக்கிகள் எப்படி மாறியது? சென்னையின் புறநகர் பகுதி வேங்கடமங்கலம், ஒவ்வொரு வீட்டுக்கும் நீண்ட இடைவெளி, இன்னும் வளராத பகுதி, ஆங்கங்கே சாலைகள் கூட இல்லை, மண்பாதைதான். கட்டமைப்பே இப்படி இருந்தால் கட்டுப்பாடுகள் எப்படி இருக்கும்? இன்றைக்கு பெரும்பாலான சென்னையின் புறநகர் பகுதிகள் காவல்துறையின் கண்காணிப்பிலிருந்து கைவிடப்பட்ட பகுதி போல் இருக்கிறது. கஞ்சாவும் வழிப்பறியும் கணக்கில்லாமல் நடக்கிறது. பொறுக்கித்தனமான தோற்றமும் ரவுடிசமும் ஒருவிதமான ஹீரோயிசம் என நினைத்து கொண்டிருக்கும் இன்றைய இளைஞர்களிடம் இந்த ரவுடிகளின் தொடர்பு எளிதாய் கிடைக்கிறது. இதிலிருந்து தன் பிள்ளையை காப்பாற்றிவிட வேண்டும் என்று நினைத்த சோபனா இன்று தோற்றுப்போய் நிற்கிறார். ஐயோ, நான் பார்த்துக்கிறேனே, என் புள்ளிய வந்து கூட்டுக்கணும் போமே. ஐயோ, அது மூஞ்சி திருடு மூஞ்சி மாரி இருக்கு ஐயா. என் புள்ள அழகாக பாசமாக ஃபோன் பண்ணானா அண்ணா அண்ணான்னு சொல்லலாம் ஐயா. சொல்லு, நான் வீட்டில் தானே இருக்கிறேன் அப்படின்னு. அம்மா, என் புள்ளைய ரவ நேரம் விடாதும்மா, காலேஜுக்கு போய் வந்த உடனே ஃபோன் பண்ணுங்க அம்மா. அவன்னு ஐயா, என் புள்ளைய நம்ப வச்சு கைதா இருந்துச்சுங்க ஐயா. நாங்கள் யாருக்கு என்ன பாவம் பண்ணலை ஐயா. இந்த பகுதியில் பல வருடமாக வசித்து வருகிறார் சோபனா. வாழ்க்கை முழுவதும் ஏகப்பட்ட வழிகள் இவருக்கு. 2 ஆண் பிள்ளைகள், மூத்த பையன் முகேஷ், இளையவன் லோகேஷ். 2வது பையன் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட மூத்த பையன் முகேஷை நம்பித்தான் வாழ்ந்து வந்தார் சோபனா. என் புள்ள படிக்கிற புள்ளப்பா, அதுக்கு ஒன்றையும் தெரியாதுப்பா. நான் இப்போ தம்பா முந்தான் நேற்று தம்பா ஃபீஸ் கட்டு வந்தேன் 6 மாதத்துக்கு. எம்மா கடைசி டேட்டு முடியுதுன்னு சொல்லிச்சுப்பா. முந்தான் நேற்று புள்ள என் கூட இருந்ததுப்பா என் புள்ள. ஐயோ, என் புள்ளி அவ்வளோ சீக்கிரம் இட்டுக்கணும்னு போயிடுச்சப்பா. என்னையே சேர்ந்து விட்டு வந்தானே, ரவ நேரத்தில் கொடுக்கணும் போயிடுச்சு. என் புள்ள சாப்பிட்டுச்சா சாப்பிடலன்னு கூட தெரியல ஐயா. தன் பிள்ளைக்கு நேர்ந்த கொடுமை தெரிந்தும் தன் பிள்ளை சாப்பிட்டதோ சாப்பிடலையோ தெரியலையே என்று அழும் எளிய தாய்தான் சோபனா. எந்நேரமும் பிள்ளைகள் பற்றிய நினைவு மட்டும்தான். தண்ணீர் கம்பெனியில் வேலை செய்வதால் வரும் சொற்ப வருமானத்தில் தன் பிள்ளையை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தார். நான் கல்யாணம் பண்ணிக்கின்னு வந்தப்பெல்லாம் சின்ன சின்ன குழந்தை பாது, அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்க தான் வேலைக்கு போய் வளர்த்து இப்போ கடை வாங்கி ஃபீஸ் கட்டி காலேஜ் படிக்க வச்சாங்க. அதுவே பிரயோஜனம் இல்லாத போச்சு. கணவர் இறந்த பின் ஓயாமல் ஓடிக்கொண்டிருந்தவருக்கு இப்போதான் சின்ன நம்பிக்கை ஏற்பட்டிருந்தது. முகேஷின் படிப்பு முடிய போகுது, அவன் இனி நம்மளை காப்பாத்திடுவான்னு கடைசி செமஸ்டர் ஃபீஸும் இப்போதான் கடன் வாங்கி கட்டியிருந்தார்.
முகேஷும் ஓரளவு படிக்கிற பையன்தான். அதை தாண்டி அந்த பகுதியில் முகேஷை பற்றி யாரிடம் கேட்டாலும் அவர்கள் சொல்லும் ஒரே வார்த்தை, அவன் நல்ல பையன் சார். முகேஷ் மேல எல்லாருக்கும் அவ்வளவு பாசம். சத்தியமா சொல்றேன், என் புள்ள ரெண்டு புள்ளக்குது, இந்த பூமாதி என் புள்ள நல்ல புள்ள சார். வளர்த்து விட்டு சரியா ஆட்டு பேசிட்டு வளர்த்து மாத்திரவை. வீட்டின் சூழ்நிலை, அம்மாவின் கஷ்டம்னு எல்லாம் தெரிஞ்ச முகேஷ், நாம ஏதாவது செஞ்சு குடும்பத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் பாலிடெக்னிக் எடுத்து படிச்சிருக்காரு. அம்மாவின் சுமையை குறைக்கணும்னு ஆசைப்பட்ட முகேஷ் இன்றைக்கு அம்மாவுக்கு இறக்கி வைக்கவே முடியாத பெரும் சுமையை ஏற்படுத்திட்டு போயிருக்காரு. அந்த குழந்தைய அவனையாவே கூட்டின்னு போய் அவன் தம்பா கெடுத்து விட்டுக்கிறான். அதுக்கு என்ன இதுன்னு எங்களுக்கே புரியல, என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியல. அவனை பார்க்கட்ட, இப்போ என் பிள்ளை சொல்ல போகிறது இல்லையே. அம்மா அம்மான்னு எப்பவும் சோபனாவையே சுற்றி வரும் பிள்ளையாய் இருந்தவன் இன்று அம்மா இவ்வளவு கதறி அழுதும் வரவே இல்லை. முகேஷ் வீடு இருக்கும் வேடமங்கலத்தில் அவனின் வீட்டுக்கு கொஞ்ச தூரத்தில் இருக்கும் ஒரு ஒதுக்குப்புறமான வீட்டுக்கு குடும்பத்தோடு குடி வந்திருக்கிறார் விஜய். விஜயோடும் அவர் தம்பி உதயோடும் அவர்கள் வந்த நாளிலிருந்து நண்பனாக பழக ஆரம்பித்திருக்கிறார் முகேஷ். இவர்களின் பழக்கத்தில் இருந்த ஆபத்து தெரிந்ததாலோ என்னவோ ஆரம்பத்தில் இருந்தே எதிர்த்திருக்கிறார் சோபனா. நான் போவாதடா அவங்க கூடன்னு சொல்லுவேன் ஐயா, எல்லாம் ஒரு மாதிரியா சொல்றாங்க, அதுங்க சரியில்லைன்னு போவாதடான்னு என் புள்ளிய நம்ப வச்சு பண்ணிச்சுங்க ஐயா. சோபனாவின் எதிர்ப்பையும் மீறி விஜயோடு பழகி வந்திருக்கிறார் முகேஷ். முகேஷை விட வயதில் மூத்தவரான விஜய் எப்போதும் முகேஷை அழைத்து செல்வது ஏன் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் இவர்களின் நட்பு யாருக்கும் பிடிக்கவில்லை. எப்போ பொண்ணுனாலும் எங்கடாகிறேன்னு கேட்டால் காலேஜ் லீவுனாலும் அவங்க வீட்டில் தான் இருப்பான், ஆனால் விஜய் கூட தான் பைக்கில் சுற்றினு இருப்பான். கடந்த வாரம் 5ஆம் தேதி காலையும் அப்படித்தான் விஜய் வந்து முகேஷை தங்கள் வீட்டுக்கு அழைத்து சென்றிருக்கிறார். எல்லா நாட்களையும் போல் அந்த நாளும் சோபனாவுக்கு வேலை கஷ்டத்தோடு பணம் கஷ்டத்தோடும் கடந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு இருக்கும் வேதனை போதாதென்று எந்த கடவுள் நினைத்தாரோ தெரியவில்லை, அவரை இன்னும் வேதனையில் ஆழ்த்தியது. வேலைக்கு போயிட்டோம்பா, என் புள்ள காயில தான்பா 7 மணிக்கு ஏத்தி அந்த விட்டு வந்தது, அவ்வளோ சீக்கிரம் வந்து கூட்டுக்கணும் போயிட்டு இருக்குதுங்கப்பா என் புள்ளிய. விஜய் தான் வந்து கூப்பிட்டுக்கிறாப்ல, கூப்பிட்டதுக்கு அவங்க ஆயா கெடுக்கிறாங்க, டே எங்கடா போகிறேன், இன்னும் சாப்பிட கூட இல்லைடா, அவங்க லாஸ்ட்டு வார்த்தை பேசுனது வீட்டில், ஏய் கேவி இரு நான் எங்கேயும் போல இதோ வந்துடுறேன். அதில் லாஸ்ட்டு அவங்க ஆயாக்கிட்ட பேசின வார்த்தை அந்த ஒரே வார்த்தை தான் சார், அதுக்கப்புறம் யாராட்டுமே பேசலை சார். அவன் அக்கம் பக்கத்தில் வீடுகளே இல்லாமல் தனியாக இருக்கும் அந்த வீட்டுக்கு முகேஷை அழைத்து சென்றிருக்கிறார் விஜய். வீட்டில் அண்ணியும் தம்பியும் மட்டும் இருக்க வீட்டில் இருக்கும் தனி அறைக்கு முகேஷை அழைத்து சென்றிருக்கிறார். எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாயிருக்கும் அந்த பகுதியில் துப்பாக்கி ஒன்று பெரும் சத்தத்தோடு வெடித்திருக்கிறது. அந்த சத்தம் அந்த பகுதியையே கதிகலங்க செய்திருக்கிறது. 11:32 எனக்கு வந்து தகவல் தெரிஞ்சுது. உதயா தான் கால் பண்ணுறோம், உதயா கால் பண்ணி நான் முக்கியத்துக்கு இதுமாரி விஜய் சுட்டானா என்ன பல அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி கால் பண்ணி அதுக்கு மறுபடியும் இன்னொரு வாட்டி கால் பண்ணி விஜய் சொல்லண்ணா முகேஷ் சார் விட்டுக்குனாண்ணா வேலை உடனே அந்த இடத்துக்கு போய் பார்த்தா முகேஷின் சித்தப்பா சந்திரன் ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என்றுதான் முதலில் நினைத்தார். ஆனால் விஜய் வீட்டிற்கு சென்ற பின்புதான் முகேஷுக்கு நடந்த கொடுமை அவருக்கு தெரிய வந்திருக்கிறது. அதிர்ந்து போயிருக்கிறார் சந்திரன். விஜய் உதயா அப்படியே அவனை முகேஷை பிடிச்சி ரத்தத்தை தாய்த்தி வச்சுக்கின்னு அப்படியே நின்றுக்கிறான். அதுக்கப்புறம் ஓடி காரில் ஏற்று ஏற்று போட்டுக்கின்னு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன்னா தாகூர் ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க.
நாங்கள்லாம் எதுவுமே சொல்லலை. கொஞ்சம் ஜேஜி எடுத்துவாங்க. நாங்கள் விஜயோட அறைக்குள்ளே வெடிக்கிற சத்தம் கேட்ட உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு விஜய் தப்பிச்சு ஓடிருக்காரு. உண்மையிலேயே விளையாடிட்டு இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடந்திருந்தா. அவர் அங்கேயே இருந்து எல்லாரோட உதவி கேட்டிருக்கலாமே, அவர் ஏன் தப்பிச்சு ஓடணும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா ரவுடிகளை சுட்டு கொண்டாங்க, தீவிரவாதிகளை சுட்டு கொண்டாங்கன்னு அடிக்கடி நியூஸில் பார்க்குறோம். ஆனால் இப்போது துப்பாக்கி அப்படிங்கிறது பொதுமக்களோட கைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஒருத்தர் இன்னொருத்தர் துப்பாக்கியால சுட்டு கொண்டுட்டாங்கன்னு அடிக்கடி நியூஸ்ல பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். முகேஷ் சுடப்பட்ட செய்தி கொஞ்ச நேரத்திலேயே அந்த பகுதி எங்கும் பரவியது. உயிருக்கு போராடி கொண்டிருந்த முகேஷை தூக்கி கொண்டு ஓடி இருக்கிறார் சந்திரன். பக்கத்தில் இருக்கும் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறார்கள். அங்கு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல சொல்லி இருக்கிறார்கள். அதன்பின் வேறு வேறு மருத்துவமனையிலும் அப்படியே சொல்லிவிட பொது மருத்துவமனைக்கு தூக்கி சென்றிருக்கிறார் சந்திரன். ஆனால் எதுவும் நல்லது நடக்கவே இல்லை. எனக்கு 10:30 போன் வந்துச்சே, முக்கியத்துக்கு அடிபட்டுச்சுன்னு. என்ன எதுனா வண்டியில கிண்டிலேருந்து போயிட்டான்னு கேட்டேன். நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை, நீ வந்து சொல்லிச்சு. ஒரு தாயின் கனவு, ஒரு குடும்பத்தின் எதிர்காலம், எல்லாமே ஒரு துப்பாக்கி குண்டில் முடிந்து போனது. முகேஷின் மரணத்தை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நினைத்து நினைத்து அழுதார்கள் உறவுகள், நண்பர்கள், சொந்தக்காரர்கள் என 2 நாளாய் முகேஷின் உடல் வருவதற்காக காத்திருந்தனர். மறுநாள் இரவில்தான் முகேஷின் உடல் வந்தது. அடுத்த நிமிடமே அந்த பகுதி அழுக்குரலில் அலறியது. முகேஷின் மரணம் அந்த பகுதியை எவ்வளவு உலுக்கியது என்பது அவர்களின் கண்ணீரிலிருந்தே தெரிந்தது. அழாதவர்களே கிடையாது. வெறி பிடித்தவர் போல் மாறியிருந்தார் சோபனா. அங்கும் இங்கும் ஓடி அழுது புரண்டார் முகேஷின் தம்பி லோகேஷ். எவராலும் அவரை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. முகேஷின் உடல் எடுத்து செல்லப்பட்ட பின்னும் அந்த அழுகை அடங்கவே இல்லை. முகேஷ் அடக்கம் செய்த நிலையோடு உறவுகள் சென்றுவிட மறுநாளும் அழுது கொண்டே இருந்தார் சோபனா. எந்த சடங்கும் அவருக்கு ஆறுதலும் கொடுக்கவில்லை. முகேஷின் மரணத்திற்கு பதிலும் சொல்லவில்லை. ஏன் முகேஷ் சுடப்பட்டார் என்று யாருக்கும் தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து பொன்மணி, ஏன்னா விஜய் வந்து முகேஷ் சுட்டேன் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன். அந்த ஃபோனை கட் பண்ணிவிட்டு வைக்கலன்னு மறுபடியும் பொன்மணி, ஏன்னா இல்லைனா முகேஷாக தான் நான் சுட்டுக்கிறேன்ன்றேன். அந்த ஒரு 2 செகண்டில் யோசிக்கிறான்னா அப்போ வந்து அதில் மர்மம் இருக்கதில்லை. அவங்க வீட்டில் இருந்தது வந்து நான் போகும்போது உதயாவோட அண்ணி, ரெண்டே பேர் தான் இருந்தாங்க. ஆமாம், அவன் வந்து நான் அவங்க வீட்டுக்கு காரில் போக சொல்லலாம் வந்து அவன் வெளியில் போகிறான் பைக்கில் ஃபாஸ்ட்டாக போகிறான். நான் பார்க்குறேன் விஜய் வேணுமானா பெருமாள் கோயில்கிட்ட வந்து பார்க்குறேன். நான் விஜயின் வீட்டில் அந்த அறையில் என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியவில்லை. விதவிதமான ஊகமான காரணங்கள் வெளியாகின. விஜய் பப்ஜி கேம் விளையாடும் போது நடந்த விபரீதம் என்றனர். துப்பாக்கியை வைத்திருக்கும் போது விளையாட்டாக சுடப்பட்டதாகவும் சொன்னார்கள். ஆனால் உறவுக்காரர்கள் யாரும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. துப்பாக்கியில் சுட்டான்னு சொன்னால் இவன் எந்த காரணத்தினால சுட்டான்? சுடும் போது இவன் தடுத்துருக்க மாட்டான்னா எதோ எந்த குழந்தையில ஒரு சின்ன குழந்தைய அடித்தா கூட தடுக்குதுங்க, ஓடி போதுங்க பயந்துக்குன்னு. ஐயோ என்ன அம்மா அடிக்க வராங்க, அப்பா அடிக்க வராங்கன்னு பயந்து ஓடுதுங்க. அப்போ இவன் 18 வயசு பையன், இவன் ஓடி இருக்க மாட்டானா? இவன் உள்ளே லாக் பண்ணிட்டு சுட்டுக்கிறான்னா அது என்ன காரணம்? அவன் இதை பிளான் பண்ணி தான் செஞ்சுக்கிறான். அவன் சாதாரணமாக விளையாட்டுக்காக சுடலை. அவன் என் குழந்தைய பிளான் பண்ணி சுடுறவன் எப்படிங்க வேற எங்கன்னா சுட்டுருக்க வேண்டியதுதானே? நெத்தியில் குறி பார்த்தா சுடுவான். அடுத்த நாள் செங்கல்பட்டு கோர்ட்டில் ஆஜரானார் விஜய். துப்பாக்கி குப்பையில் கிடந்து எடுத்ததாக சர்வ சாதாரணமாக சொன்னார். முகேஷ் சுட்டுக்கொள்ள பயன்படுத்தின துப்பாக்கி குப்பையில் இருந்தது, அங்கிருந்து தான் எடுத்தேன்னு விஜய் போலீஸார்கிட்ட சொல்கிறார். ஆனால் இது நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா விஜய் மேலே ஏற்கனவே 2 வழிப்பறி வழக்குகள் இருக்குது.
ரெண்டு வழிப்பறி வழக்குகள் இருக்கிறவர், துப்பாக்கி இருந்தது நான் எடுத்தேன், அதை விளையாடிட்டு இருந்தேன், அது திடீர்னு வெடிச்சிருச்சுன்னு சொல்றதெல்லாம் எப்படி நம்ப முடியும்? அந்த பகுதியை சேர்ந்த செல்வம் என்கிற ரவுடியோடு விஜய்க்கு தொடர்பு இருப்பதாய் சொல்லப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் ஆளுங்கட்சியை சார்ந்த ஒருவருக்கும் தொடர்பு இருப்பதாய் சொல்லப்பட விஜய் போலீஸ் காவலில் எடுக்காமல் இழுத்தடிக்கப்பட்டது. சமீபத்தில் செல்வமும் மதுரை கோர்ட்டில் ஆஜராகி இருக்கிறார். ஆனால் பின்னாலிருந்து இயக்கியது யார் என்பது மட்டும் மர்மமாகவே இருக்கிறது. சமீபத்தில் தமிழகத்தில் எப்படி துப்பாக்கிகள் அதிக அளவு புழக்கத்தில் வந்திருக்கிறது என்பதை விசாரிக்க தொடங்கினோம். சென்னையில் அரசு அனுமதியோடு துப்பாக்கி விற்கும் ஜெய்சங்கரை சந்தித்தோம். பெரிய இரும்பு கேட்டுகள் போடப்பட்ட மிகவும் பாதுகாப்பாக இருந்தது அவரின் அலுவலகம். கன் வாங்கத்தினா முதல் லைசன்ஸ் கன் வாங்கணும். இப்போ பொதுவாக இப்போ நான் நீங்கள் எங்களுடைய கம்பெனிக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் மீடியான்றதுனால தான் நான் வந்து உள்ளே உங்களை அனுமதி வச்சு வந்து பேசிகிட்டு இருக்கேன். இதே ஒரு கஸ்டமராக இருந்ததுன்னா முதல் லைசன்ஸு கேட்போம். லைசன்ஸ் பார்த்துட்டு அவங்க லைசன்ஸ் ஹோல்டர் அவங்க தானான்னு வெரிஃபை பண்ணி தான் நாங்கள் உள்ளே என்டர் பண்ணுவோம். நாங்கள் துப்பாக்கிகள் பற்றி பல விஷயங்கள் அவரிடம் இருந்தது. இந்தியாவை பொறுத்தவரை இரண்டு விதமான துப்பாக்கி பொதுமக்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது. ஒன்று ரிவால்வர், மற்றொன்று பிஸ்டல். அரசே விற்பனைக்கு அனுமதித்திருந்தாலும் துப்பாக்கி எல்லோருக்கும் கொடுக்கப்படுவது இல்லை. லைசன்ஸ் ப்ராசஸ் நிறைய இருக்கு, எளிதில் வாங்கிவிட முடியாது. இந்த மாதிரி இருக்கும் லைசன்ஸ். இது என்னுடைய பர்சனல் லைசன்ஸ், இது ஃபார்ம் 3 சொல்லுவாங்க. இது மாதிரி லைசன்ஸ் புக்கில் வந்து என்ட்ரி போட்டு அவங்களுக்கு என்ன அனுமதி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ, கவர்மெண்ட் என்ன அனுமதி கொடுக்கணும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ, இத்தனை தேதிக்குள்ளே நீங்கள் அதை வாங்கி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சப்மிட் பண்ணணும். லைசன்ஸ் வாங்கி துப்பாக்கி வைத்திருப்பவருக்கும் கட்டுப்பாடுகள் அதிகம். யாரையும் சுட முடியாது. பயம் காட்ட மட்டுமே அதை பயன்படுத்தணுமாம். சுட்டா மற்ற வழக்குகள் போல் இந்த வழக்கும் கொலை வழக்குத்தானாம். கொலை குற்றவாளி போலத்தான் நடத்தப்படுவார்கள். இதுதான் என்னுடைய பர்சனல் லிவர். இது வந்து 0.32 சொல்லுவாங்க கேலிபர். இது ஓப்பன் பண்ணுறது 6 ஷாட்ஸ் இதில் போட்டுருக்கணும். எமர்ஜென்சி தேவைப்படுதுன்னா இந்த சேஃப்டி ப்ரெஸ் பண்ணிட்டு டைரக்ட் ஃபயர் பண்ணும். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரே வந்து ஒரு வெப்பன் யூஸ் பண்ணோம்னு சொன்னோம்னா எனி டைம் எந்த டைமில் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஃபயர் தான் பண்ணும். அந்த இதுலேயே வந்து அவன் பயந்து போய்ட்டான். எடுத்தவொடனே நம்ம துப்பாக்கி லைசன்ஸ் ஓடுறேன்னு சொல்லிட்டு யாரையும் நம்ம வந்து கீழே காயப்படுத்தவே கூடாது. ஆர்ம்ஸ் உடைய ப்ரொசீஜரை வந்து உங்களை பாதுகாத்ததுக்கு தான் இந்த துப்பாக்கி, தவிர இன்னொருத்தனை காயப்படுத்துறதுக்கு கிடையாது. அரசால் அனுமதிக்கப்பட்டு துப்பாக்கி விற்பனை அரசின் முத்திரையோடு விற்பனை செய்யப்படுவது போல் நிறைய கள்ள துப்பாக்கியும் வரத் தொடங்கி உள்ளது. சென்னையில் சமூக சேவகராக இருக்கும் அப்ரோஸ் சமீபத்தில் பையில் துப்பாக்கி கொண்டு வந்த இளைஞர்களை காவல்துறையினர் பிடிப்பதை பார்த்திருக்கிறார். அதன்பின் சென்னையில் துப்பாக்கி அவ்வளவு எளிதாகிவிட்டதா என்று விசாரித்து பார்த்திருக்கிறார். அவருக்கே அதிர்ச்சி. சென்னையில் விற்குதா இங்க அப்படின்னு சொல்லி பசங்கள்கிட்ட நிறைய பசங்கள்கிட்ட கேட்கும்போது, ஆனால் பஜாரில் விற்குதுண்ணே அப்படின்னு சொல்லி பசங்க சொல்லுவாங்க. என்ன பஜாரில் விற்குதா, சரி போய் பார்க்கலாம். போகும்போது பஜாரில் போய் பசங்கள்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி வந்து கன் வேணும், என்ன ரேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கன்னா சார் இல்லை சார், அது இங்கெல்லாம் விற்காது சார். ஆமாம் சார், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, ஏது வரீங்க, எனக்கு ஒரு மாதிரியாக கேட்கும்போது அவங்கள்ட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்தேன். கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது, பக்கத்தில் போங்க, அதுக்கெல்லாம் இது பேர் கிடையாது, குதிரைன்னு சொல்லி கேளுங்க. சென்னையில் ஆள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் தான் இந்த துப்பாக்கி விற்பனை நடக்கிறதா? சென்னையின் பிரபலமான கடை தெருவில் விசாரிக்க தொடங்கிய அவர் சின்ன முயற்சியிலேயே துப்பாக்கி பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. குதிரை சொல்லுன்னு சொன்னால் சரி அதே அப்படியே கைட் பண்ணினே போனேன், எங்கே வரி தான் போகுதுன்னு சொல்லி கைட் பண்ணினே போகும்போது, சார் இந்த மாதிரி குதிரை தான், இங்கே இல்லை சார், நீங்கள் அங்கே போங்க, உட்காந்துங்கிறாரு, அங்கே போய் கேளுங்க என்ன இது. சரி அவங்க போய்ட்டு கேட்டேன், சார் இந்த மாதிரி வந்து குதிரை வேணும், இந்த மாதிரி அவர் சொன்னார் இவங்ககிட்ட கேட்க சொல்லிட்டு. ஆமாம் சரி எவ்வளோ விலை சார் அப்படின்னாக்கா 50,000 ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸ். 2 லட்சம் ரூபா வருது. 2 லட்சம் ரூபா வருதா, அப்படியா, என்னடா இந்த மாதிரி வந்து ஒரு கன்று கூட வந்து நம்ம சென்னையில் வந்து விற்குதுன்னு சொல்லி எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது.
ஒரு தனி நபர் லேசான முயற்சி எடுத்தாலே துப்பாக்கி வாங்கிவிடும் நிலை இருக்கும் போது சமூகத்தில் மோசமான செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு துப்பாக்கி கிடைப்பது பற்றி சொல்ல வேண்டியது இல்லை. சென்னை மட்டுமல்ல, தமிழகத்தின் பல இடங்களில் இந்த நிலை இருப்பது போலவே தெரிகிறது. தமிழகத்தில் நடக்கும் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் அதை உறுதிப்படுத்துகிறது. பொதுவா போலீஸ்காரங்க கிட்ட துப்பாக்கி இருக்கும், பணக்காரங்க கிட்ட துப்பாக்கி இருக்கும், பிரபலமானவங்க கிட்ட துப்பாக்கி இருக்கும். ஆனால் இவங்க எல்லாரும் துப்பாக்கி வச்சுக்கிறதுக்கு லைசன்ஸ் வச்சுருப்பாங்க. லைசன்ஸ் இல்லாமல் நிறைய ரவுடிகள் துப்பாக்கி வச்சுருக்காங்க. அதே வரிசையில் நிறைய இளைஞர்களோட கையில் கூட இப்போ துப்பாக்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இது கேள்விப்படும் போது உண்மையில் ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு கையில் கஞ்சா, இன்னொரு கையில் துப்பாக்கி. இது தமிழ் சமூகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்தாக தான் போய் முடியும்.